பெண்கள் தற்காப்பு பத்தி பேசப்போறோம். இதுல வந்து முக்கியமா நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், பெண்களோட நண்பர்களால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும், இல்ல அந்த பிரச்சனை வராம எப்படி தடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். சோ பெண்கள் நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அதை வந்து ஸ்கூல்லயும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல வந்து கல்லூரியில வரலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல வரலாம். இது மூணு இடத்துலயும் வந்து இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறதுக்கு. பட் இதுக்கும் மேல இப்ப வந்து இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக். இதுல வந்து யாருமே முகமே தெரியாத நண்பர்கள் நிறைய இருக்காங்க எல்லாருக்கும். சோ இதனால வரக்கூடிய பாதிப்புகள், அது எப்படி நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறது, அதை பத்தி நம்ம பேசலாம். சோ இப்ப பள்ளிக்கு போறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க இவங்க வந்து ஸ்கூல்ல போகும்போது, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து என்னன்னா, சின்ன பசங்களுக்கு கூட கையில வந்து மொபைல் கொடுத்து அனுப்புறாங்க. சோ இவங்க வந்து ஏதாவது ஒரு வீடியோ ஷேரிங்கோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ இல்ல செல்ஃபி எடுத்து வந்து போஸ்ட் பண்றது, இல்லைன்னா வந்து போட்டோஸை வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சர்வசகஜமா ஆயிடுச்சு. எவ்ரி மினிட் வந்து ஏதாவது ஒரு ஷேரிங் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு உள்ள பாதிப்புகள் தெரிஞ்சுமே வந்து பண்றாங்க, அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் வீட்டுக்கு வரும்போது இவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு, இவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இவங்க யாரோட பேசுறாங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது வந்திருக்கா, எவ்வளவு நேரம் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்றாங்க, நார்மலா வீட்டுக்கு வந்தவுடனே நம்மளோட பேசுறதுல ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லைன்னா அதிக நேரம் வந்து கதவு சாத்திக்கிட்டு ரூம்ல வந்து மொபைலோட இருக்காங்களா, இந்த மாதிரி என்ன சில விஷயங்களை வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிச்சாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட வேறுபடும் மனப்பான்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ புதுசா திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்டா தெரியவாங்க, நமக்கே நம்ம பிள்ளைங்களோட மாற்றம் வந்து தெரிய வரும். ஸோ இப்ப பெற்றோர்கள் வந்து எவ்வளவு நேரம் வந்து நம்ம பிள்ளைங்களோட செலவழிக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் இதோட சொல்யூஷனே இருக்கு. வேலைக்கு போற பெற்றோர்கள் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா வந்து குவாலிட்டி டைம் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கல்லூரிக்கு போற பெண்கள் எவ்வளவு எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ, அந்த ஏஜ்ல தான் வந்து நிறைய வந்து மாற்றங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும். ஸோ இவங்க மறுபடியும் கல்லூரியில என்ன ப்ராப்ளம்னா, இவங்க நார்மலா போய் படிக்கிறதுக்கு போறாங்க வர்றாங்கன்னா கூட, சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையா, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையா அப்படின்னு கூட வந்து அதை ஒரு குறையா கேட்கிற காலம்ங்க. இப்போ இப்ப வந்து அதையே வந்து ஒரு டெபிஷியன்சி மாதிரி பாக்குறாங்க. ஓ உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னா நீ வந்து சொசைட்டில வந்து ஒரு நார்மல் லிவிங்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பியர் பிரஷர், மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிரையாவது நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து காட்டணுமேங்கிறதுக்காக கூட பழகிற பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையா, இதை வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே அன்றைக்கி என்ன நடந்தது, என்ன பேசிக்கிறாங்க, யாரால் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் பேசி அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணி அவங்க வீட்டில் ஷேர் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பெரியோர்கள் வந்து இப்போ கூட்டு குடும்பம்ங்கிறது ரொம்ப கம்மியானதுனால, இப்போ வந்து வயசானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணுறது சரி, இது பண்ணுறது தவறு, இது பண்ணி ட்ரெஸ் பண்ணாத, அங்கே போகிறது தவறு, இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும், நடந்தால் நீ எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் நிறையா இப்போ வந்து கூட்டு குடும்பத்தில் இல்லாததுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும், இதுலெல்லாம் என்ன வந்துட போகுது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது, முன்னாடியே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இதுலேருந்து வந்து அவங்கள வந்து விடுபடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மனம் விட்டு பேசணும், அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அலுவலகம், அலுவலகத்துக்கு போகும்போது ஓரளவு வந்து ஏஜ் வந்து பெரியவங்களாயிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுற தகுதி அவங்களுக்கு வந்திருக்கும். அப்படியே இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணையை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் போது சரியான மனிதன் தானா, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, சில சமயம் வந்து அந்த மென் வந்து மேரீடுன்னு சொல்லி கூட தெரியாம கூட பெண்கள் பழகிற நிலைமை வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவசரப்படாம யாரு என்ன அவங்கள நம்பி வந்து நம்மளோட வீக்னஸ் ஒரு நம்மளோட பர்சனல் மேட்டர்ஸ் ஷேர் பண்ணாம, சப்போஸ் அவங்க டூர் போறாங்க நினைச்சிட்டு போகும்போது யோசிச்சு பண்றது நல்லது. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க சேஃப்டி இல்லாம அவங்களுக்கு அதுக்கான தற்காப்பு முயற்சி எடுக்க கூட முடியாம சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப வந்து உயிரே வந்து போற நிலைமையில இருக்கு, இப்ப அந்த அளவுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி யாராவது அவங்க அவங்க மேல விருப்பம் ஏற்பட்டு அவங்க வந்து அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள வந்து விரும்பல அப்படின்ற போது ஒரு ஆக்கிரமும் ஆங்காரமும் அடையிறதுனால இந்த பெண்களுக்கு நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுறது. ஸோ இது வந்து ஏன் அந்த தூரம் வரைக்கும் போற வரைக்கும் நம்ம ஏன் வந்து அதை வளர்க்கணும், சின்ன முளையிலேயே வந்து இப்போ வந்து எனக்கு இது பிடிக்காது நோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இவங்க வந்து துணியணும்.
எனக்கு இந்த மாதிரிதான் இருக்க பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்காது தைரியமா வந்து உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தும் போது, இந்த பெண்ணா இவங்க இப்படிதான், இந்த ஆணா இவங்க இப்படிதான் அப்படின்னு வந்து உலகம் வந்து தெரியற மாதிரி இவங்க பிராங்கா இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக மாட்டாங்க. நம்ம வந்து இடம் கொடுக்க கொடுக்கதான் எதிராளி வந்து நம்மளோட இடத்த வந்து ஆக்கிரமிப்பாங்க. சோ இதுல வந்து பெண்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளோட சூழ்நிலை என்ன, வாழ்க்கை நிலை என்ன, நம்மளோட ஃபியூச்சர் என்ன, நம்ம லைஃப் என்ன, எப்படி இருக்கணும், அவசரப்படக்கூடாது, யாருக்கும் எந்த ஹோப்பும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலோட இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நண்பர்களிடையும் வராம தவிர்க்கலாம்.